இதுவரை செயல்மரவன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணவும். புது புது அப்டேட்கள் வருங்காலத்தில் காத்துக்கொண்டிருக்கிறது. கோல்பட்டி தாலுகா வாண்டரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி என்ற சிறுவன், 20 வயசை சார்ந்த சிறுவன் கோழி குண்டு விளையாண்டு இருந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்தபோது காவல் நிலையத்துக்கு எதிராக உள்ள ஒரு பெண்மணி ஏதோ தவறான தகவல் சொன்னது பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் அந்தோணி திலீப் என்ற உதவி ஆய்வாளர் அவர்கள் அந்த இரு சிறுவர்களையும் காவல் நிலையத்துக்கு இழுத்துட்டு போய் கண்ணுமுடித்தனமாக தாக்கியதில் ஒரு சிறுவனுக்கு காது சவ்வு விளைவிட்டது. அதனால் அவன் காது வந்து செவித்திறன் குறைவாக இருக்குதுன்னு டாக்டர் போட்டாக சொல்கிறாங்க. அந்த சிறுவன் மீது தாக்கிய உதவி ஆய்வாளர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து 3 நாளாக கோவில்பட்டி கோட்டை துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் காவல் நிலையத்தையும் மனுவாக கேட்டுக்கொண்டிருக்கோம். இதுவரைக்கும் அவர்கள் காலதாமதப்படுத்தி இந்த எஸ்ஐயை காவல்துறை அதிகாரியை காப்பாற்றுற நோக்கத்தில் இருக்காங்க. அதை கண்டித்து இன்றைக்கி நாங்கள் வந்து காவல் நிலையத்தில் வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி முற்றுகிட்டோம். முற்றுகிட்டதுக்கு எங்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிடும், இதை விட்டு ஓடுறீலாம் சொல்லி எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மிரட்டலில் மீறி இப்போ பொதுமக்களாகிய நாங்கள் ஒரு மண்டபத்தில் தஞ்சமடைந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய காத்திருப்பு போராட்டமாக காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மேலதிகாரிகள் இதுக்கு கவனம் செலுத்தி இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து கோவில்பட்டியில் தொடர்ந்து சாதி ரீதியான பிரச்சனை காவல்துறையை கொண்டு வராங்க. இந்த காவல்துறை சாதி ரீதியாக செயல்படக்கூடிய காவல் அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த சமுதாய மக்கள் சார்பாகவும் இந்த சுற்று வட்டார மக்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.